ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஷாப்பிங் மால். அமெரிக்காவில் இருக்க ஷாப்பிங் மால் தாங்க காட்ட போகிறேன். இந்த ஷாப்பிங் மால் கல்ச்சர் ரொம்பவே வந்து நம்ம ஊரில் வந்து சென்னையில் வந்து ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு விஷயம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற மால் எப்படி இருக்குன்னு நம்ம அதையும் பார்க்கணும்ல. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், காரில் ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். நான் போகும்போதே வீட்டிலருந்தே நான் வந்து ஷூட் பண்ண நான் ரெடி ஆகிட்டேன். அதனால் வந்து முதல்ல வந்து ஒரு நம்ம மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனை போட்டு ஒரு போட்டு அதுக்கப்புறம் நம்ம மால்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் வந்து என்ன சொல்லுதுன்னா, வித்தியாசமான விஷயங்கள், நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவேன். ஆஸ் யூஷுவல் இருக்கிறது அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி நாங்கள் எதுக்காக வந்து இந்த ஷாப்பிங் மாலுக்கு போகிறோன்னா, இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் அப்போ வந்து நியூ இயர் ஷாப்பிங் கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட் வாங்குகிற ஷாப்பிங்னு சொல்லலாம், இல்லை வந்து நம்மளுடைய தமிழ் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நாங்கள் வந்து இப்போவே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக மொத்தம் நாங்கள் இன்றைக்கி கடைக்கு எதுக்கு போகிறோன்னா, ட்ரெஸ் எடுக்க போகிறோங்க. அதை தாங்க நான் வந்து சுற்றி எப்படியோ சொல்லிட்டேன். ஸோ துணி கடைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ இந்த எல்லா நிறைய இங்கே வந்து துணி கடைன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கடையாக நம்ம தேட முடியாது. அதே நம்ம மால் உள்ளே போயிட்டோன்னா நம்ம வந்து ஒரு கடை பிடிக்கலனாலும் நம்ம இன்னொரு கடையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். கார் பார்க் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த மால் பொறுத்த வரைக்கும் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, மெயின் என்ட்ரன்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த சவுத்து நார்த் சைடுன்னு சொல்லி வேறு வேறு சைட்லேயும் வந்து நம்ம வந்து இந்த மால் கூட நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ நான் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசிஸுங்கிற ஒரு துணி கடை, அது வழியா அந்த என்ட்ரன்ஸ் வழியா நாங்க வந்து உள்ள நுழைய போறோங்க. இந்த மால் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மால் மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா, இங்கே வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ, கண்டிப்பாக அது சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து மால்லாம் போனால் பார்க்கிங்க்கே வந்து பைசாவை தீட்டு தீட்டுன்னு தீட்டிடுறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற சென்னை வாழ் மக்கள் இதை பார்த்துருந்தாங்கன்னா, ஐயோ யூஎஸில் வந்து மாலில் வந்து பார்க்கிங்கே கிடையாது, பார்க்கிங்க்கு அமௌண்ட்டே கிடையாதா அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ, ஸோ ஜீரோ காஸ்ட். ஸோ நம்ம பார்க்கிங்க்கு பே பண்ண வேண்டியதே இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில மாலில் வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய மாலில் இப்போ வந்து சினிமா தியேட்டரோடு தான் வந்து மாலே வந்து இப்போ வந்து கட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல மால் இருக்கும், சில இடத்துல மாலில் வந்து சினிமா தியேட்டர் இருக்கும், சில இடத்துல இல்லாமலும் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி இங்கே வந்து சாப்பிட்ற இடம் நம்ம ஊரில் வந்து இருக்கோம்லங்க, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய கடைங்கள்லாம் சுற்றி வச்சு நடுவில் மட்டும் டேபிள்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, இங்கேயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு விருப்பமான கடையில் போய் நம்ம வாங்கி நமக்கு விருப்பமான பிளேஸில் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். இங்கேயும் அதே தான். ஆனால் வந்து என்ன ஒன்றுனா, இங்கே வந்து கார்டு சிஸ்டம்லாம் கிடையாது. நம்ம ஊர் மாலில் வந்து இந்த மாலில் வந்து சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஒரு கார்டு வந்து வச்சுக்கணும், அந்த கார்டில் வந்து நீங்கள் வந்து காசு போடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய சிஸ்டம் இருக்குல்லங்க நம்ம ஊரில். இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ டைரெக்டாக கடையிலே போய் பே பண்ணிவிட்டு நீ கடையிலே உங்களுக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். இது ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட அமைப்பு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம ஊரில் இருக்கிற அதே மாதிரி தான், நிறைய கடைகள், ஒவ்வொரு எல்லா கடை எல்லா பிராண்டோட கடையும் வந்து இங்கேயும் வந்து இந்த மால் உள்ள வந்து ஒவ்வொன்றும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நமக்கு தேவையான துணிமணிகள் எந்த கடையில் வேணுமோ, ஒரு கடையில்னாலும் நம்ம இன்னொரு கடையில் வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணோங்க, அதுக்கப்புறம் சரி பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே வந்து கிட்ஸுங்க விளையாடுறதுக்கு சில இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து எல்லாமே ரெண்டட் மாதிரி, நம்ம வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இந்த வண்டியை வந்து ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி ரெண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓட்டலாம். ஸோ நாங்கள் ஒரு 1/2 hour இதில் வந்து எங்களுக்கு டைம் போச்சுங்க. ஸோ பசங்களையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம்ல, நம்மளே வந்து சுற்றி சுற்றி கடவுளில் சுற்றி சுற்றி நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தா எப்படிங்கிறதுக்காக, ஸோ பசங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு இப்போ வந்து இருக்கிறோம். ரொம்பவே வந்து பசங்க வந்து என்ஜாய் தான் பண்ணிச்சிங்க. இதே மாதிரி இங்கேயே வந்து 2-3 இது இருக்குல்லங்க, முன்ன இதுக்கு முன்னாடி ட்ரெயின் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்தது. ஸோ கோவிட்னால நிறைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு, அதனால் நிறைய பேர் எடுத்துகிட்டு புதுசு புதுசாக இப்போ இந்த ஜம்பிங் மாதிரி பண்ணுறாங்களங்க. இது வந்து முன்ன இல்லை, இப்போ ஏதோ இப்போ இது புதுசாக இது வந்து இந்த மாலுக்குள்ளே வந்திருக்கு. நாங்கள் முன்ன ஒரு லாஸ்ட் இயர் நாங்கள் வரும்போது இந்த மாலுக்கு வரும்போது வேறு இந்த ட்ரெயின் மாதிரி கிட்ஸ் ட்ரெயின் மாதிரி இந்த மாலுக்குள்ளேயே வரும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சிங்க, நிறைய பேர் எடுத்துகிட்டு
பார்த்துட்டாங்க, புதுசாக இருக்கிறவங்க வந்து வைக்கிறது அந்த மாதிரி நிறையவே ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு எப்படியோ ஒரு அரை மணி நேரம் இதில் வந்து டைம் போச்சுங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கேம்ஸ் விளையாடுறதுங்கிறது ரொம்பவே அதிகம். அதுவும் வந்து இதில் வந்து அடிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர், சின்ன பசங்கன்னு கிடையாதுங்க, பெரியவங்களே வந்து இந்த இடத்துல வந்து விளையாடுறத நான் பார்த்துருக்குறேன். பெரியவங்களே, நான் சொல்லுது காலேஜ் படிக்கிறவங்க, கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு 30 இயர்ஸ் இருக்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அந்த வாங்கி அது ரொம்ப வந்து ரொம்ப நேரம் விளையாடுறது, ஒரு 1 hour 2 hours விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது வந்து இங்கே வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி இங்கே வந்து மாலில் நம்ம வாக் பண்ணுறோம், அந்த நடுவுலையும் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஷாப்புங்களும் அந்த மாதிரியும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இவங்க விற்கிறாங்க. இந்த மொபைல் கவரு, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபேன்சி ஐட்டம், அதுக்கப்புறம் அந்த பர்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்கிற சின்ன சின்ன கடைங்களும் இங்கே பார்க்க முடியுதுங்க. நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் வந்து சின்ன சின்ன கடையும் இருக்குது. பெரிய கடை மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக இந்த வாக்கிங் அந்த ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி சின்ன ஷாப்பும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கங்க. மாலூரில் நீங்கள் எவ்வளோ பேர் நடமாடுறதா பார்க்குறீங்க, அவ்வளோதாங்க இங்கே கூட்டம் இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து போனது வந்து ஒரு சாட்டர்டே, ஒரு வீக்கெண்டில் தான் நாங்கள் வந்து ஷாப்பிங்கு போனோம். இதையே வந்து இங்கே இருக்கிற யூஎஸ் ஆளுங்க, இங்கே இருக்கிற அமெரிக்கர்களுக்கு வந்து இங்கே இதை வந்து ரொம்ப பெரிய கூட்டம், அவ்வளோ நிறைய கூட்டம் இருந்துச்சு அந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்க்குறாங்க. தெரியல, நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மாலூரில் பயங்கரமாக கூட்டம் இருக்கும். அதுவும் வந்து இந்த சாட்டர்டே ஈவினிங்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான், நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதுவும் இந்த சாப்பிட்ற இடத்துல சுத்தமாக நடக்கிறது கூட இடம் இருக்காது, டேபிள் கூட கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதையே வந்து இங்கே இருக்கிற யுஎஸ் ஆளுங்க வந்து சரியான கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்கங்க. இதே மாலுக்கு நான் வந்து மார்னிங் டைம்லேயும் வந்திருக்கிறேன். ஒரு வாட்டி வந்து ஒரு வீக் டேயில் மார்னிங் ஹவர்ஸில் வந்து ஏதோ ஒரு பர்ச்சஸ்க்காக நான் வந்து வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லாமல் காலியாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் வந்து என்னதுன்னா ஃபுட் கோர்ட்டு. சுற்றி வந்து சாப்பிட்ற கடைங்க நிறைய இருக்குது, நமக்கு வேண்டிய உணவை நம்ம வாங்கிட்டு இந்த டேபிளில் உட்காந்து நம்ம சாப்பிடலாங்க. எங்களுடைய ஷாப்பிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம், அதனால் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு வந்திருக்கிறோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டு, அதுக்கப்புறம் இந்த வியட்நாம் அந்த மாதிரி இருக்கிறது, நூடுல்ஸு, சைனீஸுங்கிறது, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய வெரைட்டி. ஸோ நமக்கு எந்த கடையில் வேணுமோ அதை நம்ம வாங்கி நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோங்க. நாங்கள் சாப்பிட்டு முடித்தாச்சு. இது என்னதுன்னா நாங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோங்க. விண்டோ ஷாப்பிங்னா எதுவுமே வாங்கிறது கிடையாது, சும்மா கடையை சுற்றி பார்க்குறது. இங்கேயே வந்து பெர்ஃப்யூம் அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி வந்து கிஃப்ட் பேக் மாதிரியே இங்கே வந்து நிறையா வந்து சேல் பண்ணுவாங்க. அதேமாதிரி வாட்சு, ஹேண்ட் பேக்கு, அப்புறம் வந்து பர்ஸு, அந்த மாதிரி நிறைய இது வந்து உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்கும். யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுற மாதிரி கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு அந்த மாதிரி இதுவும் நிறையா இருக்கும். அதே மாதிரி மேக்கப் ஐட்டம் சொல்லவே தேவையில்ல. மேக்கப் ஐட்டமும் வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக்கு ஒரு 4 கலர் மட்டும் மெயினாக இருக்கிறது அந்த மாதிரியும் விற்பாங்க. நிறைய நம்ம லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஆர்னமெண்ட்ஸ் நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறையாவே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து வேல்யூ பேக்கும் நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த செயினோடு சேர்த்து போடுவோம்லாங்க, அதெல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி குட்டி குட்டி கம்பல் அந்த மாதிரி நிறைய இது வந்து யாருக்கா நம்ம கிஃப்ட் பண்ணோன்னா மாலூரில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் சீப்பாகவே வாங்கலாம். நிறைய வேல்யூ பேக் இருக்குது, நிறையாவே வந்து ஒரு 3-4 பேக்கு சேர்ந்த மாதிரி, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து விற்கிறாங்க. ஐஷேடோ, அதில் ஒரு 4 கலர்ஸ் மட்டும் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா பண்ணலாம். அப்புறம் வந்து குட்டி குட்டி பர்ஸு, ஹேண்ட் பேக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம ஒரு கடைக்கு போகிறதோட நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி மாலூரில் வந்துட்டால் நிறைய கடைகளில் போய் நம்மளுக்கு தேவையானது விலை கம்மியும் வாங்கலாம், வேல்யூ பேக்கும் வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய நமக்கு வேண்டியது நல்ல ஒரு பிராண்டும், எல்லா பிராண்டு மாடலில் இங்கே எல்லாமே கிடைக்கும். ஹேண்ட் பேக்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக்லேருந்து எல்லா பிராண்டும், உங்களுக்கு மேக்கப் ஐட்டத்தில் கூட எல்லா பிராண்டும் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். அதனால் வந்து ஒன்று பிடிக்கலனாலும் நம்ம இன்னொரு பிராண்ட் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து நம்ம லேடிஸ் ஐட்டமே இங்கே பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஹேண்ட் பேக் கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நிறைய ஆஃபர் கூட போட்டிருக்காங்கங்க. ஆக்சுவலாக மாலூரில் வந்தால் மட்டும் டைம் போகிறதே தெரியாதுங்க. ஒரு 5 hoursனால் கூட ஷாப்பிங்கு களைக்கட்டம்
அப்போ மட்டும் எங்கள் வீட்டில் கேட்பாங்க, அப்போ மட்டும் உனக்கு கால் வலியே வராதே தலைவலியே வராதே அப்படின்னு கேட்பாங்க. நிஜம்தான் அது. ஷாப்பிங்னு சொன்னாலே வாங்குகிறோமோ இல்லையோ, சும்மா அந்த கடையை வேடிக்கை பார்க்குறது கூட ஒரு ரொம்பவே வந்து ஜாலியாக தான் இருக்கும். எங்களுடைய ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லேட் நைட்டு வந்து டின்னரும் அங்கேயே முடிச்சிட்டோம். எனக்கு வேலையே இல்லை, வீட்டுக்கு போய் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் வந்து அப்படியே ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே என்னென்னலாம் வாங்கணும் அதை பற்றிலாம் ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் வந்து காரில் வந்துட்டுருக்கோம். இது தாங்க வந்து யூஎஸில் நைட் வியூ. எங்களுடைய பொங்கல் ஷாப்பிங்கை நாங்கள் ரொம்பவே சூப்பராக முடிச்சிட்டோங்க. ஸோ வந்து பொங்கலுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வாங்கினோம். வேறு வேறு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதுவும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸும் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ண ஐட்டத்தை காட்டவே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் நான் வந்து வேறு ஏதாவது இதில் வந்து நான் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்னுடைய பர்ச்சேஸ் ஐட்டம்ஸை நான் காட்டுறேன். பட் இது ரொம்பவே இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து மால் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.